யூனிவர்ஸ். வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வி ஆர் தி ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு மேஷப் வீடியோ. நம்ம வேற யாரும் கிடையாது, சரத் கண்ணன் சார் பார்த்துட்டு இருக்கோம். சவுத் ஸ்டார்ஸ், சவுத் இருக்க எல்லா ஸ்டாரையும் வச்சுட்டு அது பண்ணியிருக்காப்புல, டிஃபரெண்டாக வந்து பண்ணி. ஸோ அதனால அதான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீ மோதல் வரீங்க, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க, பெல் பட்டன் சேர்த்து பண்ணியிருக்கேன். அப்போ தான் மணி வசரங்களை உடனடியாக வந்து கூட சேர்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம சேனலுக்கு வேறு லெவலில் ரீச் கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோசியல் மீடியா லிங்க் இருக்குது, எங்களோட லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பேராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்க பதிவு பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். வாங்க போகலாம். ഏത് ശരിയായ യുദ്ധത്തിന് മുൻപും ഏതൊരു ശരിയായ പോരാളിക്കും ശക്തിക്ഷയത്തിൽ ഒരു നിമിഷമുണ്ട്. എല്ലാ തെറ്റുകൾ ചെയ്തിട്ടും തന്റെ എതിരാളികൾക്കൊന്നും സംഭവിക്കുന്നില്ല എന്ന തിരിച്ചറിവ് തനിക്കെല്ലാം നഷ്ടമാകുമെന്ന തിരിച്ചറിവ് അവന്റെ ശക്തി ചോരും. നമുക്ക് ജയിക്കാനാവില്ല. പോർല കൂടെ മുതുക കാട്ടക്കൂടാതെ അവിടെ മുതുക കാട്ടിട്ട് ഓടി വന്നത് വലിയ വീരമായിടുച്ചില്ല. അപ്പൊ നാളെ വേസ്റ്റാ, എങ്ങനെല്ലാം ജയിക്കവേ മുടിയാതാ? ഞാൻ എന്റെ മനസ്സിനെ തന്നെ പറഞ്ഞു പഠിപ്പിച്ചു, വിജയം ശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നവന് മാത്രം. പക്ഷെ അതല്ലല്ലോ നമ്മളെ സംസാരിച്ചത്. അപ്പൊ വിട്ടിട്ട് ഇപ്പൊ തോന്നത് ജയിക്കണോന്ന്. ഇനി ചെയ്യേണ്ടത് നമ്മൾ തീർപ്പി അടിക്കണം. നീ ജയിച്ച നമ്മുടെ മുട്ടയ്ക്ക് കിടക്കുന്ന അത്തരം കൊണ്ടുകൊണ്ട് ജയിച്ച ഈ കളി ഞാൻ ജയിക്കാൻ വേണ്ടി മാത്രം കളിക്കുന്നു. നാൻ വീഴ്വേൻ എന്ന് നിനത്തായോ? ഇങ്ങനത്തെ പ്രതിസന്ധികൾ ഉണ്ടാവുകയാണ് യഥാർത്ഥ നായകന്മാർ. இவரோட திங்கிங் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. இதை பார்க்கும்போது அங்கெல்லாம் அப்படி காமிச்சிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை போட்டது வந்துட்டு சிறப்பாக இருந்தது. பண்ணியிருக்காப்புல ஆமாம், அருமையான ஒரு பயங்கரமான ஒரு கட்டு. இப்படிலாம் கூட ஒரு மேஷப் இருக்கா அப்படின்றது இவர் சேனலில் பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த சேனல் வித் சூப்பர் கண்டென்ட் அப்படின்னு வந்து டேலண்ட். ஆமாம், அவங்க அந்த கிரியேட்டிவாக திங்க் பண்ணுற அந்த ஒரு ஸ்கில்லே வந்துட்டு பாதி வெற்றியை அவர் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க சேனலில் ஒரு மூணு வீடியோ பார்த்துருக்கோம், மூணுமே வந்துட்டு கிரியேட்டிவிட்டி, மூணுமே வேறு வேறு மாதிரி இருக்கு. எதுவுமே இப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்து அவங்களோட டான்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பேட்டர்னு. இதில் மூணு வீடியோவுமே வேற வேற சேனல் பேர் பார்க்கணும்னா வேற யாரோ பண்ணது பண்ணதுன்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி சாஃப்ட் சரத் கண்ணன்ஸ் வந்துட்டு நம்ம வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவில் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கிற
பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. உடனடியாக வந்து விட்டு சார். அதே மாதிரி லைக் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, எங்கள் சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒன்றா பயணிங்க. நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற லெவல் சந்திக்க வரைக்கும் பாய், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.